welcome back to our channel Jillu Tinku. இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேபி கார்ன் 65 தான் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நாங்க 9 பேபி கார்னை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா நறுக்கின கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் வந்து corn flour, 1/4 கப் மைதா, இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோல எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு oil எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேபி கார்னை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பேபி கார்னை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல்லா கூட போட்டு 65 பண்ணலாம். கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி கூட செய்யலாம். நீங்க இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் வந்து நம்ம பேபி கார்ன் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு 2-3 மினிட்ஸ் தான் எடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் போதே. இந்த பேபி கார்னெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஒரு பவுலில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வச்சிருக்க நம்ம எல்லா ஸ்பைஸையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி கிட்ட இருக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற பேபி கார்னை வந்து நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து பொரிச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜ்ஜி மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் பண்ணி எடுத்து வந்ததை வந்து அப்படியே வந்து நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி குக் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து இதை குக் பண்ணணும். பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபி கார்ன் 65 வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஸ்டார்டர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.